வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எருமை மாட்டு பாலை வந்து எப்படி கறக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதை கறக்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதனை தொடர்ந்து வரக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கொண்டு அப்டேட்டுகளுக்கு இணைந்துடுங்கள். வாங்க, இப்படிலாம் கறக்கிறாங்கன்னு தெளிவாக பார்க்கலாம். வாங்க. எதுக்கா தண்ணி ஊத்துறீங்க இப்ப? என்ன கறக்க அழுத்தமா இருக்கு? கறக்கிறீங்க பாருங்க, எவ்வளவு வேகமா கறக்குறாங்க பாருங்க. பால் கறக்குறாங்க, அத மிஷினாலே கறக்குறாங்க நிறைய பேர். மிஷினால கறந்தோம்னா மாட்டுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஐயால கறந்தீங்கன்னா மாடு வந்து 10 சேர்த்துக்குவாங்க. மிஷினால கறக்குற மாதிரி 20 உயிர் வாழ்ந்தனாக்கா, இப்ப மிஷினால கறக்குற மாதிரி 10 உயிர் வாழ்ந்தா இந்த மாடு கண்டிப்பா 15 எக்ஸ்ட்ரா உயிர்வாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஐயால கறந்தாங்க. ஆனா கையால கறக்கணும், கை வாழ்க்கை நிறைய பேர் வந்து விஞ்ஞானம் அறிவியல் கை கறவைக்கும் கை கறவைக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ஒரு மாதிரி வச்சிருக்காங்க அந்த கையை. நாலு விரல முன்பாக்கமும் அந்த கட்டை விரல பின்பாக்கமும் வச்சு காம்பு பிடிச்சி இருக்கிறாங்க. ஒரே டைம்ல 10 லிட்டர் வாங்கி வேலை கறக்க முடியுமாக்கா? கறக்கலாம்ப்பா. ஆ சரி, கறந்துடலாம்ப்பா. என்ன கறந்தாலும் கறக்க. அந்த கையை எப்படி வைக்கணும் வச்சு காட்டுங்க. அப்படியே கையை தனியாக கையால் எடுத்து, கை தனியாக எடுத்து வச்சு காட்டுங்க. இதோ இப்படி வச்சு காட்டுங்க. இந்த பால் கறது எப்படி மட்டும் கொஞ்சம் கையை வச்சு காட்டுங்க. கொஞ்சம் இப்படி தானே தம்பி. நாட்டு மாட்டெலாம் ஈஸியாக பால் கறந்துடலாங்க. நாட்டு மாட்டை விட இந்த எருமை மாட்டு பால் வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக திக்காக இருக்கிறதுனால அதை கறக்கிறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்கும். அதில் கறக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். சிரமமாக இருந்தாலும் இதோட பால் வந்து தனித்துவமானது. இது வந்து ஏற்றும் இருக்கு நல்லதுங்க. அதனால் இதுக்கு தனி சிறப்பே உண்டு. அதனால் இந்த மாட்டு பாலை அனைவரும் சார்ந்துட்டு நிம்மதியாக வரலாம். பாருங்கள் எப்படி கறக்கிறாங்க பாருங்கள். இது சிறப்பாக இருக்குது, அது தனி சிறப்பாக இருக்கும்.
முடிஞ்ச வரையும் கையாலே கறங்க, மாட்டுக்கு நல்லது மனுஷனுக்கு நல்லது. நன்றி.